ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு 5 to 10 minutes ரெடி ஆகிற ஒரு வாழைக்காய் சிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாழைக்காய் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு சைடிஷாக கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட கைண்ட்லைன் ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபியூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் காத்துட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் சிப்ஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தீன் ஸ்லைசஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆடுற மாதிரி இருக்கணும். நீங்கள் பஜ்ஜி சீவரத்தில் வச்சு செய்வீங்கன்னா இந்த மாதிரி தீன் ஸ்லைசஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சும் தீன் ஸ்லைசஸாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கார மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். வாங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து எல்லா மசாலாவும் போட்டு மிங்கிள் பண்ணிக்கலாம். அதாவது பெசரி எடுத்துக்கலாம். ஸோ பெரிய பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு காரம் அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெசரி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 5 minutes நீங்கள் வெயிலில் வச்சு கூட, நீங்கள் நிழலில் வச்சு கூட நீங்கள் பொரிக்கலாம். அப்படி பொரிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் கருக தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து அதை மைண்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நான் வந்து எனக்கு ரொம்ப தின் ஸ்லைசஸாக போட்டதுனால வெயிலில் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் வைக்கிறது விட இப்படி பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வெயிலில் வைக்காமல் எல்லா மசாலாவையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கையில் வச்சு பிசறிட்டு இந்த மாதிரி குலுக்குக்கிறேன். குலுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மசாலா ஈவனாக பிளெண்ட் ஆகும். எல்லா இடத்துலையும் நல்லா பரவி வரும். நீங்கள் கையில் வச்சு பிசறினா கூட ஒன்றோட ஒன்று வந்து உடையிற தன்மை, ஏன்னா ரொம்ப பேப்பர் மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறதுனால கிழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி குலுக்கணும்னா கரெக்டாகிடும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா பட்டும் படாத மாதிரி இருக்குது. தண்ணியாக ஆட் பண்ணாமல் நீங்கள் பிசறி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன கடாயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால ஒரு 3 தடவை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதுவே பெரிய கடாயில் ஒரே தடவை எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்லேயே ஒரு 5 நிமிஷத்துலேயும் சரி, நல்லா நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து கிறிஸ்பினஸ் கிடச்சிரும். நம்ம உடனே வந்து மாற்றிக்கலாம் பேப்பருக்கு. இப்போ இது ஒரு கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே எனக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்து வாழைக்காய் சிப்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்க தட்டுக்கு மாற்றிக்கிறேன். எப்பவுமே ஃப்ரை ஐட்டம் செய்யும்போது நீங்கள் அதுலேருந்து எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலில் இருக்க கொலஸ்ட்ரால் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத ஆயிலெலாம் நம்மளுக்கு வந்து ஒமிட் பண்ணுற அளவுக்கு நல்லது கிடைக்கும். அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதை கற்றுக்கோங்க. மிச்சம் இருக்க வாழைக்காய் சிப்ஸையும் நான் வந்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். நல்லா போடும்போது உதிர்த்து உதிர்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். தள்ளி தள்ளி நீங்கள் பிரித்து பிரித்து போட்டிங்கன்னா தனித்தனி வாழைக்காய் சிப்ஸாக கிடைக்கும். போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக எண்ணெயில் முழுகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு இந்த வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு லெமன் ரைஸோ இல்லை டொமேட்டோ ரைஸோ இல்லை புளி சாதமோ நம்ம செஞ்சு கொடுக்கும்போது, லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கும்போது தொட்டுக்க சைடு டிஷ் இல்லையேன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. இதை செஞ்சு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். ஸோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். ஸோ ஒரு 1 week வரையுமே நம்ம இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் மிச்சம் இருந்த வாழைக்காவையும் நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நான் எல்லா வாழைக்காவையும் வறுத்து எடுத்துட்டேன். ஸோ நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. ஸோ இந்த வாழைக்காவையுமே நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்க பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு அப்புறம் நான் இதை வந்து பிளேட்டிங் பண்ணிக்க போகிறேன். வாங்க பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பிளேட்டிங் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப மெத்து மெத்துன்னா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாயில் வச்சா கர கர கரன்னு சவுண்டு கேட்கும். அந்தளவுக்கு கிறிஸ்மினஸாக இருந்துச்சு இந்த வாழைக்காய். நீங்களும் இந்த வாழைக்காய் சிப்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. See you the next video guys. Bye bye, tata.